சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிலோ 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விலை உயர்வு காரணமாக பொதுமக்களின் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். அதிக மழை பொழிவு, சில இடங்களில் போதுமான அளவுக்கு மழை பெய்யாததன் காரணமாக தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 100 ரூபாயை கடந்து தக்காளி விற்பனையாவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னையில் நியாய விலை கடைகள் மூலம் 60 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யும் பணியை கடந்த 2 நாட்களாக தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. சிந்தாதரிப்பேட்டை மார்க்கெட் பக்கத்துல இருக்கு இந்த கடைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 3 பாக்ஸ் 42 கிலோ தக்காளி அனுப்புனாங்க. அதை காலையிலேயே நாங்க சேல் பண்ணிட்டோம். இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரை விற்பனையாவதால் வியாபாரம் முற்றிலும் முடங்கி உள்ளதாக விற்பனையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாம் தற்போது கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்றொரு தக்காளி கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா ஆலையில நீங்க பார்க்க முடியும், ஆலை இல்லாம இந்த வியாபாரி மட்டும் இங்க நின்றுட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்கலாம் எப்படி வியாபாரம் ஓடிட்டு இருக்கு, காலையிலேருந்து எவ்வளவு வித்துருக்காங்க, ஒரு கிலோ எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாங்க. தக்காளி வியாபாரம் கம்மி தான், விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மக்கள் அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகுறாங்க. 110 ரூபா 150 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ கேட்கறாங்க. அதனால வியாபாரம் ரொம்ப டவுன் தான் இப்ப. அதே போன்று 5 கிலோ வாங்க வேண்டிய இடத்தில் வெறும் 1 கிலோ மட்டும் வாங்கி செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஒரு 5 கிலோ வாங்கிட்டு போனா ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு யூஸ் ஆகும். 1 கிலோ வாங்குற மாதிரி இல்ல, 130 ரூபா சொல்றாரு. தக்காளி எப்படி வாங்கி நாங்க சமையலுக்கு யூஸ் பண்றது? இது கம்மியாச்சுன்னா நல்லா இருக்கும். 90 ரூபான்னு சொல்லி கிலோ போட்டாரு, இப்போ 200 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்துட்டாரு. தக்காளி தான் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது எப்படின்னு பார்த்து அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லிச்சுனாக்கா நல்லா இருக்கும். எனவே அரசாங்கம் வந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து விலை குறைப்பில் ஈடுபட வேண்டும் என்பதே வேண்டுகோளாக இருக்கிறது. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் TN பிரபு.